வணக்கம் மாணவ செல்வங்களே, தரம் 13 முதலாம் தவணைக்குரிய பாட அலகுகளில் ஒன்றாகிய கம்பராமாயணம் குகப்படலத்தினை இந்த காணொளி காட்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குகப்படலத்தின் 44வது பாடல் முதல் 62வது பாடல் வரையிலான பகுதியை உள்ளடக்கிய காணொளியாக இது அமைகின்றது. நீங்கள் கற்றவற்றை இலகு முறையில் நினைவுபடுத்தும் சிறு சிறு வினாக்களாக இந்த காணொளி காட்சி அமைகின்றது. வாருங்கள் மாணவர்களே, நாங்கள் பாட அலகுக்குள் பிரவேசிப்போம். குகப்படலம் நுழைவாயிலில் நிற்கின்றோம். வடமொழி இதிகாசமான வான்மீகி ராமாயணத்தை பின்பற்றி கம்பர் தமிழில் பாடிய ராம அவதாரம் பற்றிய காப்பியம்தான் கம்பராமாயணம் எனப்படுவது. பாலகாண்டம் முதல் யுத்தகாண்டம் ஈறாக 6 காண்டங்களையும் 118 படலங்களையும் கொண்டது இந்த காப்பியம். இவற்றுள் 2வது காண்டமாகிய அயோத்தியா காண்டத்தில் இடம்பெறுகின்ற குகப்படலம் அல்லது கங்கைகான் படலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் 72 பாடல்கள் உள்ளன. கங்கையாற்றின் வடகரையிலே இரவு பொழுதினை கழித்த பரதன் குகனை நோக்கி தம்மை தென்கரைக்கு கொண்டு செல்லுமாறு கேட்கிறான். குகன் நாவாய்களை கொண்டு வருமாறு தனது சுற்றத்தாருக்கு பணிக்கிறான். உடனேயே பல்வேறு வடிவமும் நிறமும் பருமனும் கொண்ட நாவாய்கள் கங்கையாற்றில் வந்து சேர்கின்றன. பரதனின் விருப்பப்படி சுமந்திரன் 4 வகை சேனைகளையும் வரிசை முறை தவறாமல் ஓடங்களில் ஏற்றி அனுப்புகிறான். எல்லோரும் கங்கையை கடக்க தொடங்குகின்றார்கள். ஜானைகள் கங்கையில் இறங்கி நீந்தி செல்கின்றன. தேர்கள் பாகம் பாகமாக கலற்றி ஏற்றிச் செல்லப்படுகின்றன. குதிரைகளும் நாவாய்களில் ஏறிச் செல்கின்றன. சேனைகளுடன் வந்த மகளிரும் ஓடங்களில் செல்கின்றனர். அவர்களுடன் வந்த முனிவர்களோ நாவாய்களில் ஏறாது ஆகாயத்தையே ஓடமாக கருதி தேவர்கள் போன்று வான்வழியே சென்றார்கள். மேற்கூறிய இப்பகுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த காணொளியில் வினாக்கள் அமைகின்றன. வினா பகுதி 1, சரியான அல்லது பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. 1வது வினா, செய்யுள் அடிகளில் குகனை குறிப்பிடுவதாக அமையும் தொடர் அல்லாதது. விடை ஆனா, ஆர்க்கும் செறிகளல் புளிஞர் கோமான், ஆவண்ணா சிருங்கி பேரியர்கோன், ஈனா வரிசிலை குரிசில் மைந்த. இதற்கு சரியான விடை எதுவென நோக்கினால், ஆர்க்கும் செறிகளல் புளிஞர் கோமான் என்பது குகனை குறிக்கின்ற தொடர். புளிஞர் என்பது வேடுவன், கோமான் மன்னன் தலைவன், வேடுவத் தலைவனே என்று பரதன் விழிப்பதாக அமைகின்றது. சிருங்கிபேரியர்கோன் என்பது சிருங்கிபேரமென்னும் காட்டினுடைய அரசன் என்ற அர்த்தத்தில் அதுவும் குகனையே குறிப்பிடுகின்றது. ஆகவே இதற்கு பொருத்தமான விடை வரிசிலை குரிசில் மைந்த என்பதாகும். வரிசிலை குரிசில் மைந்த என்பது பரதனை குறிப்பிடுகின்ற சொற்றொடர். கட்டமைந்த வில்லினை ஏந்திய தசரத சக்கரவர்த்தியின் மைந்தனே என்ற பொருளில் இவ்வடி அமைகின்றது. பொருத்தமான விடை ஈனா. வினா 2, பரதனின் கோரிக்கையாக அமையும் கூற்று. ஆனா இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாயின், ஆவண்ணா சென்றுணி நாவாய் தருதிர், ஈனா குரிசில் மைந்த சிந்தனை யாவது. இதில் மிகவும் சரியான விடை ஆனா இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினை ஆயின். கங்கையாற்றின் வடகரையில் நின்று கொண்டு பரதன் குகனிடம் நாவாய்களை கேட்கின்ற பாடலில் இப்பகுதி இடம்பெறுகிறது. இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினை ஆயின், வெவ்விடர் கடல் நின்றேற்றி எம்மை வேந்தன்பால் விடுத்ததற்கு சமனாகும் என்று அவன் குறிப்பிடுவதாக அந்த பாடலடியின் அர்த்தம் துணிக்கின்றது. ஆவண்ணா பகுதி சென்றுணி நாவாய் தருதிர் என்பது பரதனின் கோரிக்கையை அடுத்து குகன் தன்னுடைய சுற்றத்தாருக்கு நாவாய்களை கொண்டு வருமாறு பணிக்கின்ற பகுதியாக அமைகின்றது. குரிசில் மைந்த சிந்தனை யாவது என்பது குகனின் கட்டளைப்படி கணக்கற்ற நாவாய்கள் கங்கையாற்றின் வடகரையில் வந்து நிறைந்ததும் பரதனை பார்த்து அவன் கேட்பதாக அமைகின்ற கூற்று. ஆகவே இக்கேள்விக்கு சரியான விடை ஆனா இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினை ஆயின். 3வது வினா, குகன் தனது சுற்றத்தாருக்கு கூறிய கூற்றாக அமைவது.
ஆனா வெவ்விடர் கடல் நின்றேச்சி ஆவண்ணா சென்று நீ நாவாய் தருதிர் ஈனா இத்தானை தன்னை ஏற்றுதி விரைவின். விடை ஆனா வெவ்விடர் கடல் நின்றேச்சி என்பது ஏற்கனவே பார்த்தோம் பரதன் குகனுக்கு கூறிய கூற்றாக அமைந்தது. ஆகவே இது பொருத்தமற்ற விடை. ஆவண்ணா சென்று நீ நாவாய் தருதிர் என்பது குகன் தன்னுடைய சுற்றத்தாருக்கு கூறிய கூற்றாக அமைகின்றது. பரதனின் கோரிக்கைக்கு அமைய நாவாய்களை கொண்டு வருமாறு பணிக்கின்ற கூற்று இது. ஆகவே இதுவே இதற்குரிய பொருத்தமான விடை. ஈனாவில் வருகின்ற இத்தானை தன்னை ஏற்றுதி விரைவின் என்பது நாவாய்கள் வந்து சேர்ந்ததும் பரதன் சுமந்திரனை பார்த்து கூறிய கூற்றாக அமைகின்றது. எந்தை இத்தானை தன்னை ஏற்றுதி விரைவின் என்று அந்த கூற்று அமைகின்றது. ஆகவே இதற்கு பொருத்தமான விடை ஆவண்ணா சென்று நீ நாவாய் தருதிர். நான்காவது வினா, அணிவகுத்து வந்த நாவாய்களது தோற்றத்தை விளக்கும் அணி அல்லாதது. ஆனா சிவன்சேர்வல்லி குன்றென, ஆவண்ணா குபேரன் மானம் ஒன்றென, ஈனா கொடியொடு வங்கம் வேலை கூம்பொடு படர்வ போல. இதில் சரியான விடை எது என நோக்கின், சிவன்சேர்வல்லி குன்றென, குபேரன் மானம் ஒன்று என போன்றவை நாவாய்கள் அணிவகுத்து வந்ததை சித்தரிக்கின்ற அணிகள். கொடியொடு வங்கம் வேலை கூம்பொடு படர்வ போல என்பது கங்கையாற்றினை நீந்தி கடந்த யானைகளின் தோற்றத்தினை குறிப்பிடுவது. யானைகளின் துதிக்கை கங்கையாற்றின் நீர்நிலைக்கு மேலே தோன்றியதனை வங்கம் வேலை கூம்பொடு படர்வ போல என்ற அணியினூடாக சித்தரிக்கப்பட்டது. ஆகவே சரியான விடை ஈனா, கொடியொடு வங்கம் வேலை கூம்பொடு படர்வ போல என்ற 49வது பாடல் அடியில் வருகின்ற அணி ஆகும். வினா இலக்கம் 5, நங்கையர் நடையினெண்ணம் 400 செலவின் என்பதனால் குறிக்கப்படுவது. ஆனா நாவாய்களில் குதிரைகளின் பயணம், ஆவண்ணா கங்கையாற்றில் நாவாய்களின் பயணம், ஈனா நாவாய்களில் நங்கையர் பயணம். இதில் நாவாய்களில் குதிரைகளின் பயணத்தை அல்லது நாவாய்களில் நங்கையரின் பயணத்தை குறிப்பிடுகின்ற பகுதி வேறு. இது கங்கையாற்றில் நாவாய்கள் அணிவகுத்து சென்ற விதத்தினை குறிப்பிடுவதாக இது அமைகிறது. நங்கையர் நடையினெண்ணம் 400 செலவின் நாவாய் என்று அந்த பாடல் அணி தொடர்கின்றது. அதாவது கங்கையில் இடமில்லாதவாறு நெருங்கியவாறு நாவாய்கள் சென்றதை சித்தரிக்கின்ற 46வது பாடலில் இவ்வடி இடம்பெறுகின்றது. ஆக இதற்கு பொருத்தமான விடை ஆவண்ணா, கங்கையாற்றில் நாவாய்களின் பயணம். ஏழாவது வினா, கங்கையாறு பற்றி குறிப்பிடப்படும் சரியான கூற்று. வங்க நீர்க்கடல் எரிமணி திரையின் வீசும் கணக்கரு கரையின் வேலை. இதில் வங்க நீர்க்கடல் என்பது கடலை குறிப்பிடுகின்றது. வங்க நீர்க்கடலும் வந்து தன் வழி படர என்று கங்கையாற்றுக்குள் கடல் நீர் வந்து பூந்ததை 50வது பாடல் சித்தரிக்கிறது. ஆக அது வங்க நீர்க்கடல் கடலை குறிப்பிடுகின்றது. ஆவண்ணா எரிமணி திரையின் வீசும், ஒளிபொருந்திய மணிகளை கரையில் வீசி வருகின்ற அலைகளை கொண்ட கங்கையாறு என்பது இந்த பாடலுடைய அடிகளின் பொருள். ஆகவே ஆவண்ணா என்பது பொருத்தப்பாடான விடை. ஈனா கணக்கரு கரையில் வேலை என்பது கங்கையாற்றை கடந்த சேனைகளை குறிப்பிடுகின்றது. கணக்கரு கரையில் வேலை எரிமணி திரையின் வீசும் கங்கையாறு ஏறிற்று என்று அந்த பாடல் அடி குறிப்பிடுகின்றது 48வது பாடலில். ஆகவே கங்கையாறு பற்றி குறிப்பிடப்படும் சரியான கூற்று எரிமணி திரையின் வீசும், ஒளி வீசுகின்ற மணிகளை கரையில் வீசி எறிகின்ற அலைகளை கொண்ட கங்கையாறு என்பது இதனுடைய பொருளில் கங்கையாற்றை குறிப்பிடுகின்றது. 8வது வினா, பரதனின் சேனை பற்றிய சித்தரிப்பாக கொள்ளக்கூடிய தொடர். ஆனா நின்றார்க்கும் செறிகளல், ஆவண்ணா குணிக்கும் அம்பொன் குவடு, ஈ கணக்கரு கரையில் வேலை. ஆ என்ற விடை குறிப்பிடுவது நின்றார்க்கும் செறிகளல், குகனது காலில் கட்டப்பட்டிருக்கின்ற வீர கடலை பற்றி குறிப்பிடுகிறது.
ஆ குணிக்கும் அம்பொன் குவடு என்பது அணிவகுத்து வந்த நாவாய்களின் அழகிய தோற்றத்தை குறிப்பிடுகிறது. ஆகவே இது இரண்டும் பொருத்தமற்ற விடைகள். ஈனா கணக்கரு கரையில் வேலை என்பது அளவிட முடியாத கடல் போன்று திரண்டு வந்த சேனை என்று பரதனின் சேனையை குறிப்பிடுகிற அடியாக அமைகின்றது. கணக்கரு கரையில் வேலை எரிமணி திரையின் வீசும் கங்கையார் ஏறிற்று என்று 48வது பாடலடியில் குறிப்பிடப்படுகின்ற பகுதி இது. ஆகவே பொருத்தமான விடை ஈனா கணக்கரு கரையில் வேலை. கடல் ஆற்றில் ஏறியது என்ற சாரப்பட குறிப்பிடப்படுவது. ஆனா பரதனது சேனைகள் ஆற்றை கடந்தமை, ஆவண்ணா முனிவர்கள் ஆற்றை கடந்தமை, ஈனா பரதனுடன் வந்த பெண்கள் ஆற்றை கடந்தமை. இதில் பொருத்தமான விடை பரதனது சேனைகள் ஆற்றை கடந்ததை குறிப்பிடுவது என்பதே ஆகும். கணக்கரு கரையின் வேலை எரிமனை திரையின் வீசும் கங்கையார் ஏறிற்று என்று அந்த பாடலடியில் குறிப்பிடப்படுகிறது. கடல் போன்று திரண்டு வந்த சேனைகள் கங்கையாற்றை கடந்தன என்பது அதனுடைய பொருள். ஆகவே கடல் ஆற்றில் ஏறியது என்று சாரப்பட குறிப்பிடப்படுவது பரதனின் சேனைகள் கங்கையாற்றை கடந்த நிகழ்வினையாகும். ஆகவே பொருத்தமான விடை ஆனா. 10வது வினா, ஜானைகள் ஆற்றை கடந்த விதத்தை குறிக்காத தொடர். ஆனா மேகக்கூட்டம் கடல் நீரை உண்ண திரண்டமை, ஆவண்ணா கொடியுடனான கப்பல்கள் பாய்மரத்துடன் செல்லல், ஈனா காற்று திரண்டதை போன்ற வேகமான கால்கள். இங்கு மேகக்கூட்டம் கடல் நீரை உண்ண திரண்டமை போன்று ஜானைகள் சென்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறே ஜானைகள் கங்கை ஆற்றுக்குள் துதிக்கையை மேல் நோக்கி நீட்டியவாறு நீந்தி சென்றதை கொடியுடனான கப்பல்கள் பாய்மரத்துடன் செல்வதற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இங்கு காற்று திரண்டதை போன்ற வேகமான கால்கள் கொண்டு சென்றன என்று குதிரைகளை பெற்றுச் சொல்லப்படுகிறது. கால் திரண்டனைய கால கடுநடை கலின பாய்மா. ஆகவே சரியான விடை ஈனா அது குதிரைகளை பெற்றி குறிப்பிடுகிற கூற்று. 11வது வினா, கங்கையை கடந்த குதிரைப்படை பற்றிய சரியான கூற்று. ஆனா மேகக்கூட்டம் கடல் நீரை உண்ண திரண்டமை போன்று தோன்றியமை, ஆவண்ணா கத்தறியாது விடப்பட்ட பிடரிமயிர்களை கொண்டிருந்தமை, ஈனா கங்கையாற்றில் தலைகள் மட்டும் வெளித்தெறிய நீந்தி வந்தமை. இங்கு மேகக்கூட்டம் கடல் நீரை உண்ண திரண்டமை போன்று தோன்றியமை, கங்கையாற்றில் தலைகள் மட்டும் வெளித்தெறிய நீந்தி வந்தமை ஆகிய இயல்புகள் ஜானைகளுக்குரிய சித்தரிப்புகள். ஆகவே கத்தறியாது விடப்பட்ட பிடரிமயிர்களை கொண்டிருந்தமை என்பதுதான் குதிரைப்படை பற்றிய சித்தரிப்புக்கு பொருத்தமானது. விடும் சுவல் புரவி என்று 52வது பாடல் கூறுகின்றது. விடும் சுவல் புரவி என்பது கத்தறியாது விடப்பட்ட பிடரிமயிர்களை கொண்ட குதிரைகளை குறிக்கின்றது. 12வது வினா, நாவாய்களிலேறி கங்கையை கடந்தவர்களில் சேராதவர்கள். ஆனா 60,000 அக்ரோனி சேனைகள், ஆவண்ணா மறுகரு மாந்தர்கள், ஈனா முனிவர்கள். இங்கு அக்ரோனி சேனைகள், மாந்தர்கள், மனிதர்கள் அத்தனை பேரும் நாவாய்களில் ஏறி கடந்தனர். முனிவர்கள் மாத்திரம் ஆகாய வார்க்கமாக கங்கையை கடந்தனர். மனிதர்களால் செய்யப்பெற்ற மரக்கலங்களில் ஏற மாட்டோம் என்று அவர்கள் ஆகாய மார்க்கமாக கங்கையை கடந்தனர். ஆகவே சரியான விடை முனிவர்கள். 13வது வினா, மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் வேறொரு உலகிலும் செய்ய முடியாத மெய்த்தொழில் எனப்படுவது. ஆனா கங்கையை கடத்தல், ஆவண்ணா தவம் செய்தல், ஈனா நாவாய்களை செலுத்துதல். சரியான விடை ஆவண்ணா தவம் செய்தல். மெய்வினை தவமையன்றி மேலும் ஒன்றுள்ளதோ என்று கம்பர் 61வது பாடலில் குறிப்பிடுகின்றார். முனிவர்கள் செய்த தவத்தை சிறப்பிக்கும் இந்த பாடலடிகள் ஊடாக அறிய வருகின்ற விடை தவம் செய்தல். ஆகவே சரியான விடை ஆவண்ணா. 14வது வினா, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களுக்கு பொருத்தமான இயல்புகளை கொண்டவை. கத்தரிக்காது விடப்பட்ட பிடரிமயர்களை கொண்டவை, வெண்ணிறமான உடம்பினை கொண்டவை, அச்சன் நிறந்தவை போன்று திடுக்கிடும் மனங்கொண்டவை, காற்று திரண்டன போன்ற வேகமான கால்களையுடையவை. இந்த இயல்புகளை உடையவை ஜானைகள், தேர்கள், குதிரைகள், சேனைகள். இதில் பொருத்தமான விடை குதிரைகள். நாவாயில் ஏறி கடந்த குதிரைகளுடைய இயல்பை பற்றி குறிப்பிடும் போது இந்த விடயங்கள் சொல்லப்படுகின்றன. 15வது வினா, கங்கையாற்றை கடந்தவற்றில் இந்த உவமைகளால் குறிப்பிடப்படுபவை.
மேகக்கூட்டங்கள் கடல் நீரை உண்ணத் திரண்டமை போல கப்பல்கள் கொடியுடன் பாய்மரம் தாங்கிச் செல்வது போல தலைகள் கங்கை பெண்ணின் மார்பகங்கள் போல மேற்படி உவமைகளால் சித்தரிக்கப்படுபவை யானைகள் தேர்கள் குதிரைகள் சேனைகள் இவற்றில் மிகச்சரியான விடை யானைகள் யானைகள் கங்கை ஆற்றினுள் இறங்கி நீந்திய போது கூறப்படுகின்ற சித்தரிப்பில் இவ்வாறு அமைகின்றன. ஆகவே சரியான விடை யானைகள் விட இலக்கம் ஆனா. இரண்டாவது பகுதி வினாக்கள். பகுதி ஆனாவுக்கு பொருத்தமான சொல்லை அல்லது சொற்றொடரை பகுதி ஆவில் இருந்து தெரிவு செய்து இணைக்குக. இதில் பகுதி ஆவில் கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆவண்ணா பகுதியில் அவர்களோடு தொடர்புடைய சொற்றொடர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றில் குகனுக்கு பொருத்தமான சொற்றொடர் எது என்று நோக்கினால் ஆர்க்கும் சிறி கழல் அவன் அணிந்திருந்த கழலை குறிப்பிடுவதாக அமைகின்றது. ஆகவே ஆர்க்கும் சிறி கழல் என்பது குகனை குறிக்கின்ற ஒரு சொற்றொடர். அவ்வாறே பரதனை குறிக்கும் சொற்றொடர் சுந்தர வரிவில்லான் அழகிய கட்டமைந்த வில்லை கைகளில் ஏந்தியவன் என்ற அடிகளினூடாக பரதன் குறிப்பிடப்படுகிறான். தசரதனை குறிப்பிடும் சொற்றொடர் வரிசிலை குரிசில் கட்டமைந்த வில்லை கைகளில் ஏந்திய மன்னன். இச்செய்யுளடியில் வரிசிலை குரிசில் மைந்தன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரிசிலை குரிசில் மைந்தன் என்பதனூடாக பரதனை குறிக்கின்றது. இங்கே வரிசிலை குரிசில் என்பது தசரதனை குறிக்கின்றது. அவ்வாறே சுமந்திரன் குரகத்தீர்வலான் என்று சொல்லப்படுகிறது. செலுத்துவதில் வல்லவன் என்பது சுமந்திரனை பற்றி குறிப்பிடப்படுகின்ற கூற்று. ஆகவே குகன் ஆர்க்கும் சிறிகளல் பரதன் சுந்தர வரிவில்லான் தசரதன் வரிசிலை குரிசில் சுமந்திரன் குரகத்தீர்வலான். வினா பகுதி மூன்று. கீழ்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக. கூற்று ஆனா, பரதனுடன் வந்த மகளிர் ஏறிய மரக்கலங்கள் அமைதியாக நேர்வழியில் சென்றன. இக்கூற்றினுடைய பொருத்தப்பாடு பற்றி ஆராய்வோமானால் செய்யுளில் வருகிறது. பொலங்குலை மகளிர் நாவாய் போக்கின் ஒன்று ஒன்று தாக்க பொன்னாளாகிய ஆபரணங்களை அணிந்த பெண்கள் ஏறி சென்ற நாவாய்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதி சென்றன என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாவாய்கள் அமைதியாக செல்லவில்லை. ஆகவே இந்த கூற்று பிழையானது. கூற்று ஆவண்ணா, ஓடத்தில் செல்கையில் மகளிர் அச்சத்தால் மயங்கினர். பாடலில் வருகின்றது. நாவாய் போக்கின் ஒன்று ஒன்று தாக்க மலங்கினர் இரண்டு பாலும் மறுகினர் என்று வருகிறது. ஆகவே நாவாய்கள் மோதுண்டமையால் அவர்கள் அச்சமுற்று மயங்கினர் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கூற்று சரியானது. கூற்று ஈனா, மகளிர் கண்களில் நீர் நிறைந்து வீழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இக்கூற்று சரியானது. ஓடங்கள் ஒன்றுடன் ஒன்று தாக்குண்டு மோதியமையினால் அவர்கள் அச்சமுற்று கண்களில் கண்ணீர் சொரியலானது. ஆகவே இக்கூற்று சரியானது. நாவாய்கள் பாய்மரத்தால் இழுத்துச் செல்லப்பட்டன. இக்கூற்று தவறானது. செய்யுளிலே வருகின்றது. நாவாய்களில் பாகம் பாகமாக ஏற்றிச் செல்லப்பட்ட தேரினுடைய தண்டும் தேரின் தண்டில் பொருத்தப்பட்டிருந்த கொடியும் பாய்மரமும் பாயும் போன்று தோன்றியது என்றுதான் சொல்லப்படுகிறதே தவிர அங்கே உண்மையில் பாய்மரத்தினால் நாவாய்கள் இழுத்துச் செல்லப்படவில்லை. ஆகவே இந்த கூற்று தவறானது. கூற்று ஊனா, துடுப்புக்கள் வலித்த நீர் நாவாயுள் சிந்தியதால் ஆடவர்கள் சோர்வுற்றனர். செய்யுளில் வருகிறது. வேடுவர்கள் துடுப்பினை வலித்தபோது கங்கை ஆற்று நீர் நாவாயுள் சிந்தியது. சிந்திய நீர் மகளிரின் ஆடைகளில் பட்டதனால் சென்று கொண்டிருந்த வீரர்களும் மற்றவர்களும் உற்சாகம் அடைந்தனர் என்றுதான் வருகிறது. ஆகவே இந்த கூற்று பிழையானது. முனிவர்கள் வான்வழியாக கங்கையை கடந்தனர். இக்கூற்று சரியானது. ஏனெனில் மனிதர்களால் செய்யப்பட்ட நாவாய்களில் ஏறி தீண்ட விரும்பாமையினால் அவர்கள் ஆகாய மார்க்கமாக சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. கூற்று ஏனா, குகனின் கட்டளைப்படி சுமந்திரன்
சேனைகளை மரக்கலங்களில் முறை தவறாது ஏற்றி அனுப்பினான். இக்கூற்று பிழையானது. உண்மையில் சுமந்திரன் சேனைகளை முறை தவறாது அவரவருக்குரிய முறைப்படி ஏற்றி அனுப்பினான். ஆனால் அவ்வாறு ஏற்றி அனுப்பியதற்கு காரணம் பரதன் இட்ட கட்டளைப்படியே. இங்கே குகனின் கட்டளைப்படி என்று வருகிறது. ஆகவே இக்கூற்று பிழையானது. வினா பகுதி 4. பின்வரும் சொற்களை கொண்டு பொருத்தமான முறையில் அட்டவணையை பூர்த்தி செய்க. சொற்கள் கொடி, சூடகம், நாவாய், புளிஞர் கோமான், தேர், மொட்டு, செறிகளல், புலங்குலை, மானம், கொடிஞ்சி, வரிசிலை குரிசில், சிருங்கிபேரியர், சுந்தர வரிவில்லான், கயற்குளம். இச்சொற்களை பின்வரும் அட்டவணையில் பொருத்தமான இடத்தில் இடுதல் வேண்டும். இப்போது இந்த சொற்களை பொருத்தமான முறையில் அட்டவணைப்படுத்துவோம். கொடி என்பது தேரின் பாகங்களில் ஒன்று. அது தேர் என்ற வகைப்பாட்டுக்குள் இடம்பெறும். சூடகம் என்பது மகளிர் கைகளில் அணிகின்ற ஒரு ஆபரணம். சூடக தளிர் கை என்று செய்யுளில் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே அது மகளிர் என்ற இடத்தினில் சென்று சேரும். நாவாய் ஒரு மரக்கலம். போக்குவரத்துக்கு பாவிக்கப்படுகின்ற ஊடகங்களில் ஒன்றாக வருகின்ற காரணத்தினால் அது கலங்கள் என்பதாக கொள்ளப்படும். புளிஞர் கோமான் அதனுடைய பொருள் வேடுவர் தலைவனே என்பது. வேடுவர் தலைவன் என்பது இங்கே குகன். தேர் கலங்களில் ஒன்று. ஆகவே அது கலங்கள் என்ற வகைப்பாட்டுக்குள் இடம்பெறும். மொட்டு தேரின் பாகங்களில் ஒன்று. பாகம் பாகமாக கலற்றி ஏற்றிச் செல்லப்பட்ட தேரின் பாகங்களில் ஒன்றாக மொட்டு அமைகிறது. செறிகளல் கட்டப்பட்ட வீரக்கடல். இந்த வீரக்கடலை உடையவன் குகன். புலங்குலை பொன்னாளாகிய குலை மகளிர் காதில் அணிகின்ற ஓர் ஆபரணம். ஆகவே புலங்குலை மகளிருக்குரியது. மானம் அது விமானத்தை குறிக்கிறது. ஆகவே அது கலங்களுக்குள் சென்று சேரும். கொடிஞ்சி என்பதும் தேரினுடைய ஒரு பாகத்தில் ஒன்று. ஆகவே அது தேர் என்ற வகைப்பாட்டுக்குள் இடம்பெறும். வரிசிலை குரிசில் என்பது தசரதனை குறிக்கும். செய்யுளில் வரிசிலை குரிசில் மைந்த என்று வருகிறது பரதனை குறிப்பதற்காக. இங்கே மைந்தன் என்ற சொல் இணையும் போது பரதனை குறிக்கிறது. அவ்வாறல்லாமல் வரிசிலை குரிசில் என்னும் போது அது தசரதனையை சுட்டுகிறது. சிருங்கிபேரியர் சிருங்கிபேரம் என்னும் நாட்டைச் சேர்ந்தவன். அது குகன். சுந்தர வரிவில்லான் என்று சொல்லப்படுவது பரதன். இறுதியாக கயற்குளம் என்பது மகளிரது கண்களை சித்தரிப்பதற்கு கையாண்ட ஒரு அணி. அது மகளிருக்குரியது. வினா பகுதி 5. சேனைகள் கங்கையை கடந்ததை கூறும் பாடல்களை துணை கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருக. முதலாவது வினா, உடல்கள் நீரில் மறைய தலைகள் மட்டும் வெளித்தெரியும்படி நீந்தி சென்றவை எவை? அவை யானைகள். ஏற்கனவே பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. வெளித்தெரிந்த யானைகளின் தலைகள் மங்கையரது அங்கம் போன்று தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்குரிய விடை யானைகள். கயல் மீன் கூட்டங்கள் விரைந்து செல்வது போல் படகுகளில் நிமிர்ந்து நின்று சென்றவை எவை? இதற்குரிய விடை குதிரைகள். பாடலில் சொல்லப்படுகின்றது, யானைகள் நீரில் நீந்தி சென்றபோது குதிரைகள் நீரில் நீந்தி செல்ல முடியாதவை என்பதால் மரக்கலங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டன. அந்த மரக்கலங்களில் ஏற்றிச் செல்லப்பட்ட குதிரைகள் கயல் மீன் கூட்டங்கள் விரைந்து செல்வது போன்று நாவாயின் ஊடாகச் சென்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்குரிய விடை குதிரைகள். மூன்றாவது வினா, யானைகள் கங்கையினுள் இறங்கியதும் வெளிச்சென்றவை எவை? யானைகள் கங்கையாற்றுள் இறங்கியதும் அவற்றின் அளவிறந்த எண்ணிக்கை காரணமாக கங்கை நீர் வெளிச்சென்றது. அந்த வெளிச்சென்ற கங்கை நீரோடு பல கங்கைப்படு திரவியங்களும் சென்றன என்று கம்பர் கூறுகின்றார். அவ்வகையில் வெளிச்சென்றவை சுறா,
சங்கு சுறாமீன் முத்து மாணிக்கக்கல் என்பன அடங்குகின்றன. நீரோடு சேர்ந்து வெளியேறியவற்றில் இவை அடங்குகின்றன. நான்காவது கேள்வி, பரதனின் சேனையில் இருந்த குதிரைகளின் எண்ணிக்கை யாது? குதிரைகளின் எண்ணிக்கை 8 கோடி. 8 கோடி குதிரைகள் பரதனின் சேனையில் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. 4 2 ஆய கோடி என்று அந்த பாடலடி சொல்கிறது. ஆகவே அதற்குரிய விடை 8 கோடி குதிரைகள். ஐந்தாவது வினா, இராமனை காணும் ஆசையால் கங்கையாறு கரை தாண்டி போனது, இது எவ்வகை அணி? இது கங்கையாறு இயல்பாகவே கரைக்கு ஏறி சென்றதற்கு கம்பர் ஒரு காரணத்தை சொல்கிறார். தானாக ஒரு காரணத்தை கற்பிக்கிறார். அதாவது, எல்லோருக்கும் முன்பதாக தான் சென்று ராமனை காண வேண்டும் என்று ஆசை கொண்டது, அதனால் அது முன்னோக்கி சென்றது என்று சொல்கிறார். ஆகவே இயல்பாக நடக்கின்ற ஒரு சம்பவத்திற்கு இன்னும் ஒரு காரணத்தை தன்னுடைய கருத்தினை புலவர் ஏற்றிச் சொல்வது தற்குறிப்பேற்றாணி எனப்படுகிறது. ஆகவே இராமனை காணும் ஆசையால் கங்கையாறு கரை தாண்டி போனது என்பது தற்குறிப்பேற்ற அணி. ஆறாவது வினா, அகில் புகை போன்று மயிர்த்தோகைகள் கட்டப்பட்டு பாய்மரம் போன்று விளங்கியவை எவை? மயிர்த்தோகைகள் கட்டப்பட்டு பாய்மரம் போன்று விளங்கியவை எவை? தேரனுடைய பாகங்கள் ஏற்றிச் செல்லப்பட்ட போது இந்த சித்தரிப்பு வருகிறது. அவ்வாறு பாய்மரம் போன்று தோன்றியது தேரனுடைய தண்டு. தேரனுடைய தண்டு பாய்மரம் போன்று தோன்றியது என்றும், அந்த தேரின் தண்டிலே பொருத்தப்பட்டிருந்த கொடிகள் பாய்கள் போல காணப்பட்டது என்றும், அதனால் பாய்மரக்கப்பல் செல்வது போல நாவாய்கள் தோன்றின என்றும் கம்பர் குறிப்பிடுகிறார். ஆகவே இதிலே பாய்மரம் போன்ற விளங்கியவை எவை என்ற கேள்விக்கு விடை தேர்தண்டுகள். ஏழாவது வினா, நாவாயின் பாய் போன்று விளங்கியவை எவை? இதற்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேர்தண்டு பாய்மரமாக விளங்கியது, அந்த தேர்தண்டில் பொருத்தப்பட்டிருந்த கொடி பாய் போன்று விளங்கியது என்று. ஆகவே இங்கே நாவாயின் பாய் போன்று விளங்கியவை எவை என்றால் தேர்கொடிகள். அதாவது முத்துக்கள் கொண்டு தைக்கப்பட்டிருந்த அந்த தேர்கொடிகள் பாய் போன்று விளங்கின. ஆகவே இதற்குரிய விடை தேர்கொடிகள். அதாவது முத்துக்கள் கொண்டு தைக்கப்பட்ட தேர்கொடிகள். எட்டாவது வினா, மரக்கலங்கள் உயிர் பெற்றமை போன்று இருந்தது என்பதற்கு கம்பர் கூறும் காரணம் யாது? மரக்கலங்கள் சடப்பொருள்கள், அவை உயிர் பெற்றன போன்று தோன்றியது என்பதற்கு கம்பர் ஒரு காரணம் குறிப்பிடுகிறார். அந்த காரணம், நாவாயில் பயணம் செய்த மகளிரின் காலடிகள் பட்டமையினால். அந்த மகளிரின் காலடியினை காலடி தாமரைகள் பட்டமை என்று கம்பர் ஒரு உருவகமாக குறிப்பிடுகிறார். காலடி தாமரை என்ற உருவகத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே இதற்குரிய விடை மகளிருடைய காலடிகள் பட்டமை. ஒன்பதாவது வினா, கங்கையில் நீந்தி சென்ற யானைகளின் தலைகள் எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றன? விடை கங்கை பெண்ணின் மார்பகங்களாக. அதாவது கங்கை பெண்ணின் மார்பகங்களாக யானைகளின் மத்தகங்கள் தோன்றின என்று புலவர் சொல்கின்றார். வினா 10, கங்கையின் இலைகளை கம்பர் எவ்வாறு வர்ணிக்கிறார்? கங்கையின் இலைகளுக்கு ஒரு வர்ணனை கம்பர் சொல்கிறார். நழுவி செல்லும் பெண்களின் மேலாடை, அதாவது நழுவி செல்லும் கங்கை எனும் பெண்ணின் மேலாடை என்று அந்த இலைகளை வர்ணிக்கின்றார். இதுவரை கங்கையாற்றை பரதனும் பரதனுடன் வந்த சேனைகளும் பெண்களும் கடந்து சென்றமை, முனிவர்கள் கங்கையாற்றை ஆகாய மார்க்கமாக கடந்து சென்றமை ஆகிய நிகழ்வுகளை கூறும் பாடல்களை அடிப்படையாக கொண்டு நினைவூட்டல் குறிப்பு சார்ந்த வினாக்களையும் விடைகளையும் கண்ணுற்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவச் செல்வங்களே.